ஒரு டேட்டாவை நீங்கள் சீக்குவென்சியலாக அனுப்புனீங்கன்னா அதுதான் வந்து சீரியல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சீரியல் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா டேட்டான்றது வந்து டேட்டான்றது பிட் பை பிட்டாக நம்மளால் நெட்ஒர்க்கில் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னா இப்போ குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அவங்கள வந்து ஃப்ரம் செண்டர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி அனுப்புகிறாங்கன்னா ஒவ்வொருத்தராக அனுப்புகிறாங்க கியூவில் ஃபார்ம் பண்ணி ஒவ்வொருத்தரையும் அதாவது ஒன் ஆஃப்டர் அதை ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக அனுப்புறது தான் வந்து என்னென்னா சீரியல் கம்யூனிகேஷன் அப்படின்னு அர்த்தம் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சீரியல் கம்யூனிகேஷன் இஸ் ஸ்லோவர் தென் த பேரல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் அனுப்புன வாட்டி தான் நம்ம அடுத்த ஆள் அனுப்புகிறோம் அடுத்த ஆள் அனுப்புகிறோம் ஸோ ஒன் பிட் பை பிட்டாக அனுப்புகிறனால ஆட்டோமேட்டிக்கலாக நமக்கு என்ன நடக்குதுன்னா ஸ்லோவாக தான் நடக்கும் அந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் கம்யூனிகேஷன் இஸ் யூஸ்டு ஃபார் லாங் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் டியூ டு லோவர் காஸ்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் ரீசன் அப்படின்னு ஏன் இது லாங் டேட்டா ட்ரான்ஸ்மிஷனுக்கு இந்த சீரியல் கம்யூனிகேஷன் வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் நெட்ஒர்க் இருந்தால் போதும் நம்ம எல்லா டேட்டாவையும் அனுப்பிடலாம் ஏன்னா ஒரு ஒவ்வொரு பே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேட்டா அப்படின்றது வந்து என்னென்னா பேக்கெட்ஸ் ஓகேவா லார்ஜ் நம்பர் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் பேக்கெட்ஸ் இட்ஸ் நத்திங் பட் அ டேட்டா ஓகேவா ஸோ ஒவ்வொரு பேக்கெட்டாக நம்ம சிங்கிள் லைனில் அனுப்புகிறனால நமக்கு லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு இது வந்து யூட்டிலிட்டியாக இருக்குது ஈஸியாக இருக்குது அப்படின்றாங்க ஏன்னா சிங்கிள் லைன் ட்ரான்ஸ்மிஷன் தான் இருக்குது அப்படின்னு அதே நேரத்தில் மெயின்டெனன்ஸும் வந்து ஈஸி அதுதான் பிராக்டிகல் ரீசன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இதே வந்து பேரல் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா த டேட்டா இஸ் ட்ரான்ஸ்மிட்டட் இன் பைட் பைட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் பிட்ஸ் ஓகேவா ஒன்றுக்கும் மேற்பட்ட பிட்ஸ் அனுப்புனீங்கன்னா அதுதான் பைட் ஓகேவா பைட் இஸ் நத்திங் பட் எயிட் பிட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிட்டாக அனுப்புவோம் பேரல் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே அட் அ டைமில் எயிட் பிட் ஆஃப் டேட்டா எட்டு பேரை ஒட்டுக்காக நம்மளால் அனுப்ப முடியும் அதை தான் இங்கே சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேரல் கம்யூனிகேஷன் இந்த டேட்டா ட்ரான்ஸ்மிட்டட் ஆன் செவரல் டேட்டா லைன்ஸ் ஆர் பஸ்ஸஸ் அட் எ டைம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் கம்யூனிகேஷனுக்கு ஒரு சிங்கிள் லைனில் தான் நம்மளால் அனுப்ப முடியும் இங்கே பேரலல் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா வீ கேன் சென்டு அட் எ டைமில் நமக்கு மோர் தென் ஒன் பிட்ஸ் அனுப்புறனால நமக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா லைன்ஸ் வில் பி தேர் பிட்வீன் ட்ரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் ரிசீவருக்கும் ட்ரான்ஸ்மீட்டருக்கும் மத்தியில் அதிகமான கனெக்ஷன்ஸ் லைன்ஸ் இருக்கும் இதை நெக்ஸ்ட் டயாகிராம் நீங்கள் பார்க்கும்போது போது புரிஞ்சிக்கலாம் இப்போ பேரலல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து செவன் அதாவது எயிட் லைன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு இதுதான் பேரலல் இன்டர்ஃபேஸ் ஸோ அதனால் நம்மளால் என்ன பண்ணுன்னா அட் அ செகண்ட் ஒரு செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா எயிட் பிட்ஸ் ஆஃப் டேட்டாவை நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் சென்டர்லேருந்து ரிசீவருக்கு ஒரே செகண்டில் நம்மளால் எட் எட்டு பிட் டேட்டாவாக நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அதே சீரியல் இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரே சிங்கிள் லைன் தான் வந்து சென்டருக்கும் ரிசீவருக்கும் கனெக்ட் ஆகிருக்கு ஸோ ஸோ இங்கே அதனால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக தான் ஒவ்வொரு பிட்டாக தான் நமக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் ஸோ இதை தான் வந்து சீரியல் கம்யூனிகேஷன் பேரலல் கம்யூனிகேஷன் அப்படின்றது இப்போ இந்த ஆர்எஸ் டூ தேர்ட்டி டூ அப்படின்றது வந்து சீரியல் கம்யூனிகேஷனில் வரனால நம்ம சீரியல் கம்யூனிகேஷனை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீரியல் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா அசிங்கர்னஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் சிங்கர்னஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு ரெண்டு மோடில் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அதாவது ட்ரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் சிங்கர்னைஸ் ஆகி அதாவது எப்போ ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்மிஷனும் ரிசீவரும் நடக்கும் அப்படின்றது வந்து கிளாக் பல்ஸோட சிங்கர்னைஸ் ஆகி இருந்ததுன்னா அதுதான் சிங்கர்னஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது இந்த டைமிங் அப்படின்றத அந்த டைமோட ஃபிக்ஸாக இருந்ததுன்னா அதுதான் சிங்கர்னஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எப்போ எப்போ வேணாலும் நடக்கும் அதாவது சீரியல் கம்யூனிகேஷன் எந்த டைமில் வேணாலும் நடக்கும் கிளாக் பல்ஸோட சிங்கரனைஸ் ஆகாமல் இருந்ததுன்னா அதுதான் வந்து அசிங்கர்னஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா அதை தான் சொல்லியிருப்பாங்க இந்த மோட் இன் விச் த பிட்ஸ் ஆஃப் டேட்டா ஆர் நாட் சிங்கரனைஸ்டு பை அ கிளாக் பல்ஸு கிளாக் பல்ஸோட சிங்கரனைஸ் ஆகிருக்காது ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் அதுதான் அசிங்கர்னஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸோ இந்த மாதிரி ரெண்டு மோட்ஸ் ஆஃப் சீரியல் கம்யூனிகேஷன் நமக்கு இருக்குது இப்போ கேரஸ்ட்ரிட்டிக்ஸ் ஆஃப் சீரியல் கம்யூனிகேஷன் ஒவ்வொரு பிட்டாக அனுப்புகிறனால வி மஸ்ட் ஹாவ் சம் கேரஸ்ட்ரிட்டிக்ஸ் டு டு ஐடென்டிஃபை ஈச் திங் ஓகேவா அதுதான் இங்கே வந்து கேரஸ்ட்ரிட்டிக்ஸாக சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பாட்ரேட் அப்படின்னா என்னன்னு பார்க்கும் ஸோ பாட் ரேட் இஸ் நத்திங் பட் டு மெஷர் த ஸ்பீட் ஓகேவா எவ்வளோ ஸ்பீடில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான் பாட் ரேட் அப்படின்னு அர்த்தம் அதை தான் சொல்கிறாங்க இட் இஸ் யூஸ் டு மெஷர் த ஸ்பீட் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன் இவ்வளோ பாட்ரேட் அப்படின்னா இவ்வளோ ஸ்பீடில் அந்த டேட்டா நட இந்த ட்ரான்ஸ்மிஷன் நடக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ அதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா பாட்ரேட் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் செகண்ட் ஒரு செகண்ட்ல எத்தனை பிட் வந்து டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ரிசீவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது தான் என்னன்னா பாட்ரேட் அப்படின்னு அர்த்தம் இப்போ பார்ட் ரேட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு எக்ஸாம்பிள் பாருங்க பாட் ரேட் டூ ஹண்ட்ரட்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு செகண்ட்ல டூ ஹண்ட்ரட் பிட்ஸ் வந்து டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ரிசீவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி டேட்டா ஒரு டேட்டா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் பேக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ ஒவ்வொரு பேக்கெட்டையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டார்ட் பிட் இருக்கும் ஒரு ஸ்டாப் பிட் இருக்கும் அப்படின்னா என்ன்த்தோன்னா ஒரு பேக்கெட்டோட ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பிட் வச்சு பேக் பண்ணியிருப்பாங்க எண்டிங்கில் வந்து ஸ்டாப் பிட் வச்சு பேக் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டார்ட் பிட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோன்னு இருக்கும் என் பிட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுன்னு இருக்கும் இந்த ஒன்றுக்கும் ஜீரோக்கும் மத்தியில் என்ன இருக்குன்னா ஒரு எயிட் பிட் ஆஃப் டேட்டா இருக்கும் இதுதான் வந்து என்னென்னா ஸ்டார்ட் பிட் அண்ட் ஸ்டார்ட் பிட் டு ஐடென்டிஃபை ஈச் பேக்கெட் இல்லைன்னா ஈச் ஃப்ரேம் ஆஃப் டேட்டா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ஸ்டார்ட் பிட்னா என்ன ஸ்டாப் பிட்னா என்ன நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ட் பிட் ஸ்டா ஸ்டாப் பிட் கூட நமக்கு டேட்டாவோட நம்மளால் என்ன ஆட் பண்ணிக்க முடியும்னா ஒரு பேரட்டி பிட்டை நம்மளால் ஆட் பண்ண முடியும் அந்த பேரட்டி பிட் எதுக்குன்னா இப்போ நிறையா நம்ம மல்டிபிள் ஆஃப் டேட்டாஸ் வந்து சென்டர்லேருந்து ரிசீவருக்கு ட்ரான்ஸ்பர் ட்ரான்ஸ்மிட் பண்ணும் போது ரிசீவர் வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இதையும் வந்து செக் பண்ண வேணும் ஒவ்வொரு எயிட் பிட்ஸையும் வந்து அது செக் பண்ண வேணாம் இன்ஸ்டெட் ஆஃப் தட் இட் கேன் செக் த பேரட்டி பிட் ஓகேவா பேரட்டி பிட்டை செக் பண்ணி பேரட்டி பிட்டு ஓகேனா அந்த டேட்டா வந்து கரெக்டு அப்படின்னு அது கன்ஃபார்ம் பண்ணிக்கும் ஸோ எரர் செக்கிங்க்கு ஒரு பேரட்டி பிட் ஆட் பண்ணுவாங்க இப்போ இன்கேஸ் வந்து அந்த பேரட்டி பிட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு டினோட் பண்ணியிருப்பாங்க இன் கேஸ் ஆஃப் இட் இஸ் ஈவன் பேரட்டி இன் கேஸ் ஆஃப் ஆட் பேரட்டினா இட் இஸ் டினோட்டட் ஆஸ் ஒன் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பேரட்டினா என்ன இந்த ஸ்டார்ட் பிட்னா என்ன ஸ்டாப் பிட்னா என்னன்றது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இந்த டயக்ராம் இப்போ பாருங்கள் ஒரு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா நடக்குது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் பிட் பாருங்கள் ஜீரோன்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க கீழே அந்த மீனிங்கில் பாருங்கள் ஸோ ஸ்டார்ட் பிட் ஒரு டேட்டா நடக்குது அந்த ஸ்டா அந்த அந்த இண்டிகேட்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு டேட்டா எயிட் பிட் ஆஃப் டேட்டா இருக்குது அதுதான் பி ஜீரோலேருந்து பி செவன் வரைக்கும் உங்களுடைய ஒரிஜினல் டேட்டா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு பேரட்டிவ் பிட் ஆட் பண்ணியிருக்காங்க பேரட்டிவ் பிட் என்னென்னு போட்டிருக்காங்கன்னா ஒன்றுன்னு போட்டிருக்காங்க ஒன்றுன்னா என்ன அர்த்தம்னா நம்பர் ஆஃப் ஒன்ஸ் பாருங்கள் ஒன் டூ த்ரீ த்ரீ ஒன்ஸ் இருக்குது அதனால இட்ஸ் அ ஆர்ட் பேரட்டி ஆர்ட் பேரட்டினால் உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் வந்து ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க

இட் இஸ் யூஸ்டு ஃபார் கனெக்டிங் கம்ப்யூட்டர் அண்ட் பெரிஃபெரல் டிவைசஸ் இதோட இந்த கனெக்டர் எதுக்கு இந்த ஆர்எஸ் டூ தேர்ட்டி டூன்ற கனெக்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு கனெக்ட் த கம்ப்யூட்டர் வித் த பெரிஃபெரல் டிவைசஸ் அது மோடமாக இருக்கலாம் மவுஸாக இருக்கலாம் இல்லை பிரிண்டராக இருக்கலாம் இதுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆர்எஸ் டூ தேர்ட்டி டூன்றது யூஸ் ஆகுது அப்படின்னு ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க இந்த ஆர்எஸ் இஸ் இஸ் யூஸ்டு ஃபார் கனெக்டிங் இதோட கனெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இது சொல்லியிருப்பாங்க ஒன்று வந்து டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் எக்யூப்மெண்ட் டிடிஇன்னு சொல்லியிருப்பாங்க இன்னொன்று வந்து டேட்டா கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்டுக்கு மத்தியில் இது கனெக்டராக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அதை தான் இங்கே பார்க்குறோம் இப்போ உங்கள் சிபியூன்றது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டெர்மினல் எக்யூப்மெண்ட் அதுதான் உங்களுடைய டிடிஇ அப்படின்றது என்னென்னா டேட்டா டெர்மினல் எக்யூப்மெண்ட் நத்திங் பட் யுஆர் சிபியு யுவ மோடம் அப்படின்றது என்னன்னா டேட்டா கனெக்டிங் எக்யூப்மெண்ட் அதான் சர்க்யூட் டெர்மினேட்டிங் எக்யூப்மெண்ட் அதாவது உங்கள் சிபியூவோட சிபி வந்து நெட்ஒர்க்கோட கனெக்ட் ஆகிறதுக்கு யூ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற எக்யூப்மெண்ட் அதனால தான் அது என்னன்னா டிசிஇ அப்படின்னு டேட்டா கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் அப்படின்றது டேட்டா டெர்மினல் எக்யூப்மெண்ட்டு வந்து உங்களுடைய சிபியு அண்ட் உங்களுடைய மோடம் வந்த பேர் என்னென்னா டிசிஇ இட்ஸ் நத்திங் பட் டேட்டா கம்யூனிகேட்டிங் எக்யூப்மெண்ட் அப்படின்னு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் டூ தேர்ட்டி டூவோட கனெக்டர் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருக்காங்க ஸோ இண்டி இதை வந்து என்னென்னு வாங்கினா ஃபீமேல் க கனெக்டர் அப்படின்வாங்க இது வந்து உங்களுக்கு மேல் கனெக்டர் அப்படின்வாங்க ஓகேவா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இதில் பார்த்தீங்கன்னா நைன் டைப் ஆஃப் பின்ஸ் இருக்கும் ஓகேவா நைன் பின் இருக்கும் ஸோ அதை வந்து சிடி டிஎக்ஸ்டி ஆர்எக்ஸ்டி டிடிஆர் ஜிஎன்டி ஆர்ஐ ஆர்டிஎஸ் சிடிஎஸ் டிஎஸ்ஆர் அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இதுலேயும் வந்து நைன் டைப் ஆஃப் பின்ஸ் தான் இருக்கும் அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து கிரவுண்டு அந்த மாதிரி எல்லாமே இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க இதில் ஃபிஃப்த்து இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து பின் ஃபஸ்ட்டு பின் எல்லாமே சேமாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் நைன்த்து பின் வந்து ஆர்ஐ ரிங் இண்டிகேட்டர் இதுலேயும் பாருங்கள் நைன்த்து பின் வந்து ஆர்ஐ சிக்ஸ் வந்து சிக்ஸ்த்து பின் வந்து டிஎஸ்ஆர் இங்கே வந்து சிக்ஸ்த்து வந்து டிஎஸ்ஆர் ஃபஸ்ட்டு வந்து சிடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சிடி ஓகேவா ஸோ இந்த மாதிரி மேல் ஃபீமேல் கனெக்டராக இருந்தாலும் பின்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே இண்டிகேஷனில் தான் இருக்கும் எல்லா பின்ஸுமே இப்போ அந்த ஒவ்வொரு பின்ஸு நம்ம சிடி ஆர்டி அப்படின்லாம் பார்த்தோம் அந்த ஒவ்வொரு பின்னோட இதுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது இப்போ சிடி அப்படின்னா என்னென்னா கேரியர் டிடெக்ட் ஆர்டினா ரிசீவர் ரிசீவ் டேட்டா டிடினா ட்ரான்ஸ்மிட் டேட்டா டிடிஆர்னா டேட்டா டெர்மினல் ரெடி ஜிஎன்டினா கிரவுண்டு டிஎஸ்ஆர்னா டேட்டா செட் ரெடி ஆர்டிஎஸ்னால் ரிக்வஸ்ட் டு சென்டு சிடிஎஸ்னால் கிளியர் டு சென்டு ஆர்ஐனா ரிங் இண்டிகேட்டர் அப்படின்றது இந்த பின்ஸ் இந்த ஒவ்வொரு பின்னும் வந்து ஒவ்வொரு இதுக்கு யூஸ் ஆகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரியர் டிடெக்ட்னா என்னென்னா இன்கமிங் சிக்னல் இன்கமிங் டேட்டா கிடையாது இன்கமிங் சிக்னலை ரிசீவ் பண்ணுறதுக்கு இந்த கேரியர் டிடெக்ட் யூஸ் ஆகும் ஓகேவா இன்கமிங் சிக்னலை ரிசீவ் பண்ணுறது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆர்டி ரிசீவிங் இன்கமிங் டேட்டா டிடினா என்னென்னா செண்டு அவுட் கோயிங் டேட்டா உங்களுடைய டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் வந்து டிடி ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிடிஆர் அப்படின்றது என்னன்னா ஹேண்ட் ஷேக்கிங் சிக்னலுக்கு உங்களுக்கு அவுட் கோயிங் ஹேண்ட் ஷேக்கிங் சிக்னலுக்கு உங்களுக்கு டிடிஆர் யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு கிரவுண்டுன்றது ரெண்டு இட்ஸ் இட்ஸ் எ காமன் ரெஃபரன்ஸ் ஓகேவா கிரவுண்டு அப்படின்னு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிடிஆர் டிஎஸ்ஆர்ன்னு வந்து ஹேண்ட் ஷேக்கிங் சிக்னலு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிடிஆர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டெர்மினல் ரெடி அப்படின்றது இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட் ரெடி அப்படின்றது என்னென்ன இன்கமிங் ஹேண்ட் ஷேக்கிங் சிக்னல் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா இல்லைன்னா லாஸ் ஆஃப் டேட்டா நடக்கும் ஸோ அந்த கண்ட்ரோல் ஆஃப் ஃப்ளோக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிக்வஸ்ட் டு ஸ்டெண்டு கிளியர் டு சென்ட் அப்படின்ற ரெண்டு இது நடக்கும் ஸோ ரிக்வஸ்ட் டு சென்ட் அப்படின்னு வந்து அவுட் கோயிங் சிக்னல் ஃபார் கண்ட்ரோலிங் ஃப்ளோ ஓகேவா எனக்கு தேவை அப்படின்னு கோயிங் ஒரு இது ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து அது கேட்குறது அதுதான் வந்து என்னென்னா ஆர்டிஎஸ் ரிக்வஸ்ட் டு சென்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் டு சென்ட் அப்படின்னா என்ன அர்த்தினா உன்னோட இதை வந்து கிளியர் பண்ணிக்கோ அப்படின்னு ஸோ அது ஒரு வேறு ஒரு எக்யூப்மெண்ட் இந்த எக்யூப்மெண்ட்டு சொல்லுது உன்னோட இதை கிளியர் பண்ண நான் டேட்டா சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கமிங் சிக்னல் ஃபார் கரண்ட் ஃப்ளோ கண்ட்ரோலிங் ஃப்ளோ அப்படின்னு அர்த்தம் ரிங் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்கமிங் சிக்னல் இண்டிகேஷன் ஓகேவா ஸோ இன் இண்டிகேட்டர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்கள் இன்கமிங் சிக்னலை வந்து இன்கமிங் சிக்னலை ரிசீவ் பண்ணுறது தான் சீடின்னு அர்த்தம் நீங்கள் இன்க் ஒரு சிக்னல் வந்து இன்னொரு எக்யூப்மெண்ட்டு கொடுக்கறது தான் என்னென்னா ரிங் இண்டிகேட்டர்னு அர்த்தம் நீங்கள் ஒரு சிக்னலை வந்து இன்னொரு எக்யூப்மெண்ட்டு கொடுக்கறது ரிங் இண்டிகேட்டர் வேறு ஒரு சிக்னல் கொடுக்குற இன் சிக் ஒரு வேற ஒரு எக்யூப்மெண்ட் கொடுக்குற சிக்னலை நீங்கள் ரிசீவ் பண்ணுறது தான் என்னென்னா சிடி கேரியர் டிடெக்ட் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ இந்த இதை வந்து ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம டீட்டெயிலாக இங்கே பார்க்கப் போகிறோம்

ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஒரு எண்ணமே வந்து உங்களுக்கு சீரியல் கம்யூனிகேஷன் ஒரு சிங்கிள் லைன் தான் யூஸ் ஆகிறதுனால இதுக்கு முன்னாடி உங்களுக்கு டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வி மஸ்ட் ஹாவ் சம் ஷேக்கிங் ஹேண்ட் ஷேக்கிங்னா என்னென்னா ரெண்டுத்துக்கும் மத்தியில் ஒரு ஒரு கரெக்டான ஒரு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆனவாடி தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் அதுதான் வந்து ஹேண்ட்ஷேக்கிங் அப்படின்றது ஹேண்ட்ஷேக்கிங் இஸ் த ப்ராசஸ் விச் இஸ் யூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் த சிக்னல் ஃப்ரம் டிடிஇ டு மேக் த கனெக்ஷன் பிஃபோர் ஆக்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிக்னல் டிரான்ஸ்மிஷன் ரெண்டுத்துக்கும் மத்தியில் வந்து கரெக்டாக சிக்னல் போகுதா இற அதாவது கரெக்டாக ரிஸ் ரீச் ஆகுதான்னு செக் பண்ணினா வாட்டி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா ஆக்சுவல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் அதுதான் வந்து என்னென்னா ஷேக்கிங் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுதான் வந்து அந்த ஷேக்கிங்கோட இப்படி டேட்டா ட்ரான்ஸ்மிட்டர் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் நடக்குது அப்படின்றத உங்களுக்கு இங்கே ஒர்க்கிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிடிஇ அதாவது உங்கள் சிபியு வந்து என்ன சொல்லணும்னா ரிக்வஸ்ட் டு சென்ட் அப்படின்ற ஒரு ஹேண்ட் ஷேக்கிங் சிக்னலாக அனுப்பிச்சு வைக்கும் எதுக்கு மோடம்க்கு அனுப்பிச்சி வைக்கும் என்னென்னு ரிக்வஸ்ட் டு செண்ட் நான் வந்து ஒரு டேட்டா வந்து அனுப்ப போகிறேன் அப்படின்றதுக்கு முன்னாடி ரிக்வஸ்ட்டு அனுப்பி வைக்கும் அதே நேரத்தில் அந்த மோடம் என்ன சொன்ன என்ன சொல்லணும்னா கிளியர் பாத் அப்படின்னு clear to send அப்படின்னு அதாவது நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் நீ அமுச்சு வை அப்படின்னு அதை என்ன பண்ணுன்னா அது ரெஸ்பான்ஸ் பண்ணும் ஓகேவா இதுதான் என்னென்னா ரெண்டுத்துக்கு மத்தியில் இருக்க ஹேண்ட் ஷேக்கிங் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு டேட்டா அனுப்புறதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணுன்னா ரிக்வஸ்ட் டு சென்ட் அப்படின்னு அர்த்தம் அதே நேரத்தில் அதே என்ன பண்ணுன்னா க்ளியர் டு சென்ட் கிளியர் டு சென்ட் அப்படின்னு ஓகே நீ அனுப்பலாம் அப்படின்றது தான் அதோட அர்த்தம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உடனே இது என்ன பண்ணுன்னா டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும் ஆஃப்டர் கிளியரிங்கில் பார்த்து இட் வில் கிவ் த சிக்னல் ஆர்டிஎஸ் ஆஃப் த டிடிஎஸ் சோர்ஸ் இப்போ என்ன பண்ணுன்னா இது வந்து ஒரு சிக்னல் அனுப்பி வைக்கும் ஓகேவா அதான் ரிங் இண்டிகேட்டர் வழியாக அதோட அதோடய இதுக்கு வந்து ஒரு சிக்னல் அனுப்பி வைக்கும் அதே நேரத்தில் அதை என்ன பண்ணுன்னா அது ரிசீவ் பண்ணிக்கும் அந்த சிக்னல் வந்தோன்னா இட் இண்டிகேட்ஸ் தட் இட் இட் இஸ் கோயிங் டு சென்ட் தட் டேட்டா அப்படின்னு ஃபஸ்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணுது அது ரிக்வஸ்ட்டுக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணுது அது ரெஸ்பான்ஸ் பண்ண வாட்டி இது ஒரு சிக்னல் கொடுக்குது அதை தான் இங்கே சொல்கிறாங்க அந்த சிக்னல் போன வாட்டி அது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய ஆக்சுவல் ஆர்ட் ஆஃப் டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகும் தென் த பிட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் டிடிஇடு அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபரே நடக்குது இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிசிஇ வந்து டிடிஇக்கு ஏதோ ஒரு டேட்டா அனுப்பணும் அப்போ என்ன நடக்கும்னா இதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் நடக்கும் இப்போ டிசிஇ என்ன பண்ணுன்னா அது ரிக்வஸ்ட் டு சென்ட் த டேட்டா நடக்கும் இது என்ன பண்ணுன்னா கிளியர் டு சென்ட் நடக்கும் அடுத்தது அது ஒரு ரிங் இண்டிகேஷன் இருக்கும் இது ஒரு கே கேரியர் டிடெக்ட் கேரியர் டிடெக்ட் நடக்கும் அதுக்கு த அதுக்கப்புறமேட்டு என்னென்னா ஆக்சுவல் டேட்டா வந்து மோடம்லேருந்து சிபிக்கு வரும் இந்த மாதிரி தான் ஒரு டூ வே கனெக்ஷன் நடக்கும் பை மீன்ஸ் ஆஃப் ஹேண்ட் ஷேக்கிங் அதாவது ஆக்சுவல் டேட்டா அனுப்புகிறதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபர்மேஷன் ஆஃப் மெசேஜஸ் நடக்கும் அதாவது ரிக்கொஸ்ட் டு செண்ட் கிளியர் டு சென்ட் இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் நடக்கும் அதுதான் வந்து என்னென்னா ஹேண்ட் ஷேக்கிங்கோட நடக்கிற இந்த ஆர்எஸ் டூ தேர்ட்டி டூ ஓட ஒர்க்கிங் பிரின்சிபல் இப்போ அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசியிலேருந்து டிடிக்கு வர்றது தான் வந்து என்னென்னா கேரியர் டிடெக்ட் ஒரு சிக்னலை ரிசீவ் பண்ணுது அது தான் வந்து என்னென்னா கேரியர் டிடெக்ட் அப்படின்னு அர்த்தம் அதே நேரத்தில் டேட்டாவை ரிசீவ் பண்ணுறது தான் என்னன்னா ஆர்டி ரிசீவ் டேட்டா அது வந்து கே ரிசீவ் பண்ணுது டிசியிலேருந்து ஒரு டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுனால அது ரிசீவ் டேட்டா இப்போ இது ட்ரான்ஸ்மிட் பண்ணுது அதுதான் தேர்ட் பின்னு தேர்ட் பின் பார்த்தீங்கன்னா டிடி அது வந்து என்ன பண்ணுன்னா தனக்கிட்ட இருக்கிற டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இந்த பின்னை யூஸ் பண்ணும் ஓகேவா அடுத்து ஃபோர்த்து பின் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ டெர்மினல் ரெடி அப்படின்றதுக்கு அது அனுப்பும் அதுதான் வந்து என்னென்னா ஃபோர்த்து பின் இட் இஸ் நத்திங் பட் டேட்டா டெர்மினல் இஸ் ரெடி அப்படின்னு உங்களுக்கு அந்த இண்டிகேஷன் அனுப்புறதுக்கு தான் இந்த டேட்டா டெர்மினல் ரெடி அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு கிரவுண்ட் கிரவுண்டுன்றது வந்து ரெண்டுத்துக்குமே காமனானது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா செட் ரெடி ஓகேவா இது என்னென்னா டிசிஇ வந்து டிடிஇக்கு அனுப்புறது அதாவது டேட்டா வந்து அனுப்புகிறதுக்கு டிசிஇ வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு தான் ஓகேவா இது பாருங்க ரிக்வஸ்ட் டு சென்ட் அப்படின்னு இது வந்து இது ஒரு டேட்டா அனுப்ப போகுது ஸோ இது கொடுக்கக்கூடிய ஒரு இண்டிகேஷன் தான் ஹேண்ட் ஷேக்கிங் சிக்னல் தான் என்னென்னா ரிக்வஸ்ட் டு சென்ட் அப்படின்னு அர்த்தம் அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஹேண்ட் ஷேக்கிங் ஓகே நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்றதுக்கு தான் என்னென்னா கிளியர் டு சென்ட் விச் சென்ட் இன் எய்த் பின் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து இட் இஸ் நத்திங் பட் இன் ரிங் இண்டிகேட்டர் ஓகேவா ரிங்கை வந்து இண்டிகேட் பண்ணுறது ஓகேவா இந்த மாதிரி நைன் பின்ஸும் வந்து இந்த டி டிபி நைன் அப்படின்வாங்க இந்த ஆர்எஸ் டூ தேர்ட்டி டூவில் இருக்க இந்த நைன் பின்ஸும் வந்து ஒவ்வொரு பின்னும் ஒவ்வொரு சிக்னலை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு பின்னோட இண்டிகேஷனில் பாருங்கள் இப்போ டிசிஇயில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் டிசிஇல தேர்ட் பின் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் டேட்டா அப்படின்னு இருக்கும் அதே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஇல பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் டேட்டா அப்படின்னு இருக்கும் இதுதான் இதில் முக்கியமானது ரெண்டும் மாறி இருக்கும் ஓகேவா ஸோ இதோட செகண்ட் பின் பார்த்தீங்கன்னா இதில் ரிசீவ் டேட்டான்னு இருக்கும் அதில் வந்து செகண்ட் பின் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் டேட்டா அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்மிட் ஆகிறது அங்கே போய் ரிசீவ் ஆகணும் அதே நேரத்தில் அங்கே ட்ரான்ஸ்மிட் ஆகுறது இங்கே வந்து ரிசீவ் ஆகணும் அதேமாதிரி ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா காமன் கிரவுண்டு அப்படின்றது தான் ஓகேவா மீதி எல்லா பின்ஸும் வந்து காமனாக தான் இருக்கும் ஸோ டிடிஇ டிசியில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான் டிஃபர் ஆகிருக்கும் அதாவது பின்னு ரெண்டும் நேம் அதாவது டூ த்ரீன்றது நேம் காமனாக இருந்தாலும் இதில் சென்ட் பண்ணுற டேட்டா அங்கே ரிசீவ்வில் போய் கனெக்ட் ஆகிருக்கும் அங்கே சென்ட் பண்ணுற டேட்டா இங்கே ரிசீவில் கனெக்ட் ஆயிருக்கும் அதை தான் இங்கே ரைட் சைடில் உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க அங்கே ட்ரான்ஸ்மிட்டரில் டிரான்ஸ்மிட் ஆகிறது அதாவது அங்கே செகண்ட் பின்னில் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பின் வந்து ரிசீவ்ன்ற ஆப்ஷனில் இருக்கும் அதே நேரத்தில் இங்கே செகண்ட் பின்னில் இங்கே தேர்ட் பின்னில் ரிசீவ் ஆகிறது வந்து அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறதுல கனெக்ட் ஆகிருக்கும் இந்த மாதிரி தான் டிடிசி டிடியும் டிசியும் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டும் ரிசீவ் மட்டும் வந்து மாறி இருக்கும் மீதி எல்லா பின்னும் வந்து காமனாக தான் இருக்கும் இப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் டூ தேர்ட்டி டூ இந்த இந்த பின்னோட இந்த வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் டூ தேர்ட்டி டூ அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் வைட்லி யூஸ்டு ஃபார் பாயிண்ட் டு பாயிண்ட் கம் கனெக்ஷன் பிட்வீன் டிடிஇ அண்ட் டிசிஇ டிவைசஸ் இது வந்து என்னென்னா வெரி சிம்பிளாக இருக்கும் அதே நேரத்தில் அதிகமான டிவைசஸ்க்கு இது வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு அட் ப்ரெசென்ட் அப்படின்னு இதோட மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபீட் வரைக்கும் இது அலோ பண்ணும் அதனால் இட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஒரு டிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதே நேரத்தில் நமக்கு பேரட்டி பிட்டும் இதில் சப்போர்ட் ஆகிறதுனால நமக்கு எரர் கரெக்ஷன் கேப்பபிலிட்டிஸும் இதில் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நாய்ஸ் ரேஷியோ வந்து கம்மி ஏன்னா இதில் வந்து மேக்ஸிமம் டே டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணுற ஓல்டேஜும் வந்து ஃபைவ் ஓல்டு தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் நாய்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லோ காஸ்ட் டிவைஸ் ரொம்ப விலையும் வந்து ரொம்ப கம்மி இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் சூட்டபுள் ஃபார் சிப் டு சிப் கம்யூனிகேஷன் இது வந்து சிப் டுக் சிப் கம்யூனிகேஷனுக்கு நமக்கு யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் யூஸ் ஃபார் ஹை ஸ்பீடு கம்யூனிகேஷன் ஏன்னா இதோடய ஸ்பீடு பிட் பை பிட்டாக அனுப்புகிறனால இதோட மேக்ஸிமம் ஸ்பீடே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் டூ கேபிபிஎஸ் தான் ஸ்பீடை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் அதனால் ஒரு ஹை ஸ்பீட் டேட்டா கம்யூனிகேஷனுக்கு நமக்கு இந்த ஆர்எஸ் டூ தேர்ட்டி டூ கனெக்ஷன் யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் சூட்டபுள் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனுக்கும் அதாவது பட் சென்டரும் ரிசீவரும் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து என்ன ஆகாதுன்னா இந்த ஆர்எஸ் டூ தேர்ட்டி டூ யூஸ் ஆகாது என்ன ரீசன்னா இந்த கேபிளோட மேக்ஸிமம் லென்த்தே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு டென் ஃபீட்டு தான் இருக்கும் ஓகேவா சாரி ஒரு ஃபிஃப்டி ஃபீட் அப்படின்ற ஒரு ஃபிஃப்டி ஃபீட்டு தான் இருக்கும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த வோல்டேஜ் அப்டே வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அந்த மேக்ஸிமம் வோல்டேஜ் அதனால் அந்த டேட்டா வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் அதனால் கேரி பண்ணிட்டு போக முடியும் அதனால் இதோட மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கனா ஃபிஃப்டி ஃபீட் வரைக்கும் தான் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இதெல்லாம் இதோட டிஸ்அட்வான்டேஜ் நெக்ஸ்ட்டு வந்து இதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்க்குறோம் இது வந்து ஒரு ஓல்டு ஜெனரேஷன் அதாவது அட் ப்ரெசென்ட் வரைக்கும் இது யூஸ் ஆகிட்டு இருக்குது ஓகேவா இதை வந்து ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஎஸ்பி வந்து இதை ஓவர் கம் பண்ணிகிட்டு இருக்குது ஓகேவா இப்போ மௌஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆர்எஸ் டூ தேர்ட்டி டூ கேபிள் யூஸ் பண்ணாங்க இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா மௌஸு கீபோர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பியாக மாற்றிருக்காங்க அட் ப்ரெசென்ட் அதை தான் இங்கே சொல்கிறாங்க இட் இஸ் ஓல்டு ஜெனரேஷன் பிசி ஃபார் கனெக்டிங் பெரிஃபெரல் டிவைஸ் லைக் மவுஸ் ப்ரிண்டர்ஸ் மாடேன்ஸ் எக்ஸெட்ரா இப்போ அட் ப்ரெசென்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ்பி ட்ரான்ஸ்மிஷனில் மாற்றிருக்காங்க என்ன ரீசன் யூஎஸ்பியாக மாற்றினதுக்கு என்ன ரீசன் ஹை ஸ்பீட் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் தான் இது வந்து ஸ்லோவாக தான் டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணும் வெயிட் பண்ணி தான் அடுத்தடுத்த டேட்டாவை அதை ரிசீவ் பண்ணணும் ஆனால் யூஎஸ்பின்றது என்னன்னா உங்களுக்கு ஹை ஸ்பீடு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் பிஎல்சி மிஷின்ஸு அதுக்கெல்லாம் வந்து கனெக்டராக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சம் மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட்ஸு ரிசீப்ட் பிரிண்டர்ஸு பாயிண்ட் ஆஃப் ஸ்கேல் சிஸ்டம் இதுக்கெல்லாம் வந்து பாயிண்ட் ஆஃப் ஸ்கேல் சிஸ்டம்னால் இண்டிகேட் பண்ணுறது இண்டிகேட்டருக்கு எல்லாமே வந்து இந்த ஆர்எஸ் டூ தேர்ட்டி டூ கேபிள் யூஸ் ஆகுதுன்றாங்க இந்த ஆர்எஸ் டூ தேர்ட்டி டூ கேபிள் வந்து அட் ப்ரெசன்ட் வந்து யூஎஸ்பினால் ரீப்ளேஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோடு நம்ம இங்கே இன்றைக்கி ஆர்எஸ் டூ தேர்ட்டி டூ முடிக்கிறோம் ஸோ இதில் முக்கியமாக நமக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபோர் மார்க்ஸ் சிக்ஸ் மார்க்ஸில் தான் இந்த ஆர்எஸ் டூ தேர்ட்டி டூ உங்களுக்கு கேட்பாங்க ஆர்எஸ் டூ தேர்ட்டி டூ பின்னு தான் கேட்பாங்க அப்புறம் சீரியல் க சீரியல் கம்யூனிகேஷனாக என்ன பேரல் கம்யூனிகேஷனாக என்னென்னுவாங்க அப்புறம் ஆர்எஸ் டூ தேர்ட்டி டூவோட பின் கனெக்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க ஒவ்வொரு பின்னும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு ஓகேவா அதில் வந்து இந்த நீங்கள் நைன் பின்ஸும் போட்டுட்டு ஒவ்வொரு பின்னும் வந்து என்ன பண்ணுது எப்படி அதோட ஹேண்ட் ஷேக்கிங் நடக்குதுன்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் ஓகேவா ஸோ இந்த ஆர்எஸ் டூ தேர்ட்டி டோடவை நான் ஃபஸ்ட் யூனிட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் யூனிட்டாக வந்து ஐ வில் பி டேக்கிங் யுவர் ஃபிஃப்த் யூனிட் ஓகேவா தேங்க்ஸ்ப்பா